சாருடைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பேசிக்கல உங்கள் வீடியோ. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, என்ன சார் அவருக்கு சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவரே எடுங்க எடுங்க வீடியோ பண்ணுங்க பண்ணுங்கிறீங்க அப்படின்ட்டு. சரி நானும் வந்து பார்த்துருந்தேன் பின்னாடி அப்படி திருப்பங்க பிரேக்கு பிடிக்காம என்ன பண்ணீங்க வீடு இல்லை என்ன பண்ணுங்க தெரியாது. பிரேக்ல பெடல் இருக்கு, அதே கிளச்சில் தான் நீங்கள் திருப்ப போகிறீங்க. யார் வந்தால் கிளச்சி உள்ளே போக போகிறீங்க, யார் இல்லைன்னா கிளச்சி வெளியிட போகிறீங்க. சரிங்க, இந்த பக்கம் கரெக்டாக பண்ணு. நேராக போயிட்டேன். தெரியுமா தெரியாதா? லேட்டாக கண்டுபிடிச்சிடுவேன். நீங்கள் எடுக்கும்போதே நான் நீங்கள் அந்த வைப்ரேஷன் கண்டுபிடிச்சிடுவேன். எனக்கு தெரியுதுண்ணா, எனக்கு தெரியாமல் நீங்கள் எடுக்கணும். அப்படின்னா கிளச்சி எவ்வளோ எடுப்பீங்க? நான் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது நீங்கள் பதில் கொடுத்துடணும் நான், புரியுதுங்களா? அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கீங்களா நான் பார்ப்பேன். ஒரு மாசம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஏன் எடுக்கிறீங்க? ஆறு நடிச்சா உடனே இடம் கொடுக்கூடாது, அதனால ரிலீஸ் பண்ணுவானா, பிரஸ் பண்ணுவானா, ரிமூவ் பண்ணுவானா, எதுவுமே பண்ணுவானா? இந்த சிக்னலை தாண்டி ஒரு யூடன் இருக்கு, தாண்டி அந்த யூடன் பண்ண போறான். மெதுவாக திரும்ப அதே லைன் வாங்க, நீங்க விட்டுருங்க. போயிட்டு அங்க போய் நம்ம கரெக்டா யூடர்ன் பண்ணுறதுக்கு தேவையான கீர் என்னவோ அதுக்கு முன்னாடியே என்ன எல்லா கீரையும் கரெக்டாக ரெடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். தேர்ட்லேருந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தேர்ட்லேருந்து நான் செகண்டா அங்கே அங்கே ஃபஸ்ட்டுக்கு போயிடுவேன். இங்கே ஃபஸ்ட்டுக்கு போயிடுங்க, வீட்டை லைட்டாக யூடர்ன் பண்ணுங்க. ரேஸ் பண்ணாமல் கிளச்சை தூக்கி கொண்டாலே போதும். அப்படியே மெதுவாக லூஸ் பண்ணுங்கள், அவசரப்படாமல் மெதுவாக. ஆ ஓகேவா? ஆ ஓகே பண்ணலாம். சரி, வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தெரியும், நான் உண்மை சொன்னா போய் சொன்னாங்க. இல்லை இந்த ட்ரில் வீடியோலாம் போடுறது இல்லை. நெக்ஸ்ட்டு ஆமாம் ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் இப்போ இவ்வளோ சேஞ்சு. நீங்கள் நீங்கள் வந்து ரொம்ப நாள் கேப் போட்டு வரீங்க இல்லையா? ஆமாம். இன்னும் எத்தனை கிளாஸ் பெண்டிங் இருக்கு? நாலு. பெல்ட் போடுங்க. போட்டாச்சு. போட்டிங்களா? ஓகே. இன்னும் நாலு கிளாஸ் பெண்டிங் இருக்கா? ஆமாம். ஓகே, நாலு கிளாஸ் போட்டுமா? கொஞ்சம் உங்கள் பேர் ஃபாரூக். ஃபாரூக், இவருக்கு வந்து நாலு கிளாஸ் பெண்டிங் இருக்குங்க, ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. இருந்தாலும் அவர் நம்பி நான் வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட் கீரை போட்டு லைட்டாக மெதுவாடுங்கக்கா. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு மாறிக்கு போயிட்டுருங்க. அந்த வண்டி மெதுவாக போயிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு, நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க அப்படி நிப்பாட்டிங்கன்னு அந்த வண்டி போட்டோம். இல்லைங்க, நமக்கு தேவையான அளவு வச்சுட்டு கரெக்டாக உள்ளே போயிட்டு டர்ன் பண்ணோம். அந்த கிளச்சு கரெக்டான அளவு இருக்கணும், அது மட்டும் மிஸ் பண்ணாதாங்க. கரெக்டான அளவுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு அதே கிளச்சில் தான் நீங்கள் திருப்ப போகிறீங்க. யார் வந்தால் கிளச்சி உள்ளே போக போகிறீங்க, யார் இல்லைன்னா கிளச்சி வெளியிட போகிறீங்க. சரிங்க, இந்த பக்கம் கரெக்டாக பண்ணுங்க. ஆ நேராக போயிடும். செகண்ட் கியர் நெக்ஸ்ட் போகலாம். போயிடலாம்ல?
நீங்கள் பார்த்துப்போம் இதோ ரைட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போயிடுங்க நேரம் போயிடுங்க. மொபைல் பிரைட்னஸ் எந்த வசதி தான் எல்லா போட்டாலே பைனா இதுனா ஸ்லோ பண்ணிக்கலாமா? அந்த கிரீன் கலர் பஸ்ஸுக்கு பின்னாடி கரெக்டா என்ன கீர் போட போறீங்க? நிறுத்திட்டீங்களா? மெதுவா போங்க, அவசரம் இல்லை, நிதானமா ஓட்டுங்க, அவசரம் மெதுவா கால் மட்டும் தான் கரெக்டா இருக்கும். திடீர்னு வண்டி ஸ்லோ பண்ணாங்கன்னா கிளச்ச லைட்டா உள்ள போயிடும், கிளச்ச உள்ள போயிட்டு திரும்ப பழையபடி கிளச்ச வெளியே மெதுவாக இருக்கும். மெதுவாக மெதுவாக போங்க, அவசரம் டிராஃபிக் இருக்கு, கொஞ்சம் கேப் விட்டே போங்க. சரி, கிட்ட போயிட்டு நம்ம பிரேக்கு கிளச்சை பிடிக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் விட்டு விட்டு போனாலே கிளச்சு பிரேக்கு கரெக்டாக போகும், கரெக்டாக போகும், மேனேஜ் பண்ணும். ஆர்ன் அடிங்க, லைட்டாக பாருங்க, இங்கே இங்கே பார்த்து ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக மூவ் பண்ணும். ரிலாக்ஸாக வாங்க இந்த பக்கம், ரிலாக்ஸாக இந்த பக்கம், அவசரம் இல்லை, நேராக போயிடுங்க. செகண்ட் வேணாம், இங்கே பாருங்க வண்டி திரும்புதா? ஆமாம், ரேஸ் நிறுத்திட்டு பாருங்க. இப்போ போகலாமா? நெக்ஸ்ட்டு என்ன கீர்? என்ன கீர்? செகண்ட். ஆ, போகலாம், ரைட்டில் மாறுங்க. நான் என்ன பண்ணலாம்னு சொல்லும் போது நீங்க பதில் கொடுத்துரு, நானு புரியுதுங்களா? அப்பதான் நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருக்கீங்களா நான் பார்ப்பேன். கண்டிப்பா, உங்களுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு மாசம் ஆயிடுச்சு. அப்பவே போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா ஓட்டிருப்பீங்க. இப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குதா செய்யணும் பார்க்கலாம். அப்படிங்களா? இன்னும் இருக்கா மிஸ்டேக் போய்? இல்லை பார்க்கலாம், போனவா பைக் வருதா பார்த்து போனோம். ரெட் லைட் போட்டாச்சா? கரெக்டாக பார்த்து லைனில் கீர் பாருங்க. ஃபர்ஸ்ட் கீரா? நியூட்ரல். ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க, இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவசரப்படாம நிதானமா ரிலாக்ஸ் ஆயிடு. நெக்ஸ்ட் என்ன கீரு? செகண்ட். கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்துட்டு இடம் கொடுக்கூடாது, உடனே எடுக்கூடாது. ஆறு அடிச்சா உடனே இடம் கொடுக்கக்கூடாது, யார் நடிப்பாங்க? நமக்கு இங்கே இடம் கிடைச்சாதான் கொடுக்கணும், ஏன்னா நம்ம இடத்துல போவோம். புரிய புரிய, டக்குன்னு லைட்டாக திரும்ப அது பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கீர் போட போறீங்க? இந்த சிக்னலை தாண்டி ஒரு யூடன் இருக்கு, தாண்டி அந்த யூடன்லாம் பண்ண போறோம், மெதுவா போம். லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ணலையா? இன்னும் பண்ணல. போய் இது பண்ணிடுங்க, புரியுதுங்களா? இண்டிகேட்டர் ரைட்ல போட்டு வச்சுக்கோங்க, கண்ணாடியை பார்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஓரமாக முதல் வண்டி எங்கேயோ அந்த வண்டி தான் நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். சரி, பின்னாடி வேகமாக வந்தால் கூட நம்ம முதல் வண்டியை ஃபாலோ பண்ணும் ஓரமாக. கீரை குறைச்சிருங்க, என்ன பண்ண போறீங்க? செகண்ட் கீரா? ரைட்டில் மாறிக்குங்க, அந்த சைடு பார்த்துக்கோங்க. மாறும்போது ஓரமாக போகணும்ல, இந்த சைடு பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கீர் போட போறீங்க? தேர்ட் போயிடலாம், போடுங்க.
அப்படி போயிட்டு அங்கே போய் நம்ம கரெக்டாக யூடர்ன் பண்ணுறதுக்கு தேவையான கீர் என்னவோ அதுக்கு முன்னாடியே என்ன எல்லா கீரையும் கரெக்டாக ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோம். தேர்ட்லேருந்து போய் என்ன பண்ண போகிறீங்க? தேர்ட்லேருந்து நான் செகண்டா? செகண்ட். அங்கே அங்கே ஃபஸ்ட்டுக்கு போயிடுவோம். இங்கே ஃபஸ்ட்டுக்கு போயிடுங்க. நிறுத்துக்குங்க வண்டியை. நிறுத்துக்கணுமா? லைட்டாக லைட்டாக யூடர்ன் பண்ணுங்க. ரேஸ் பண்ணாமல் கிளச்சை தூக்கி விட்டாலே போதும். அப்படியே மெதுவாக லூஸ் பண்ணுங்க, அவசரப்படாமல் மெதுவாக. ஆ ஓகேவா? ஆ ஓகே, பண்ணலாம், ரேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என்ன கீர்? செகண்ட். மெரியர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஐஸ் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் டிராஃபிக்கில். ஐ ரொட்டேஷன் கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு தேர்டு கீர். பிரேக் போடக்கூடாது சரிங்களா? தேர்டு கீருக்கு லைட்டாக பிரேக் வந்தீங்களே. போயிட்டே இருங்க. அடுத்த கீர் போர்த்து போடலாமா? கண் இங்க இருக்கணும். இங்க யாரும் இல்லை, ஆனா இங்க இருக்காங்க. என்ன கீர் எடுக்க போறேன்? தேர்டு, அதுக்கப்புறம் செகண்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணு? ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடலாம். வெயிட் பண்ணு. ஆஃப் பண்ணாமல் காலை கரெக்டாக எடுக்கணும். பார்த்து எடுக்கணும். ஆறு நடிச்சா கூட பயப்படக்கூடாது. பஸ் ஓட்டி ஓட்டி வரானா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் தேவைப்பட்ட கிளச்சி பிடிச்சிக்க வேண்டியது. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்டு. பஸ் வர எப்படி அணைக்கிறாமத்தில் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டா? தேடி போயிடலாமா? போயிடலாம். இந்த பஸ்ஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்று அதுக்கு முன்னால் முந்தணும், இல்லைனா பிந்தணும். நீங்கள் முந்துறீங்களா பிந்துறீங்களா பார்க்கலாம். ஸ்பீட் பிரேக் இருக்கா? என்ன பண்ண போறீங்க? கீரை மாத்திரம். என்ன கீரை? செகண்ட் கீர். சொல்லி மாத்துங்க. உங்களுக்கு புரியும், வியூவர்ஸ் பார்க்குறாங்களா? அவங்களுக்கு தெரியும் நம்ம சாரா இருங்க. இப்போ என்ன கீரை மாற்ற போறீங்க? ஸ்பீடு கீர். மறுபடியும் அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்கு. அங்கே இருக்குன்னா மாத்த வேணாம். இதே இல்லை போயிடும். ஆ இதே இல்லை போயிடும். இண்டிகேட்டர் போட்டீங்களா? நான் உங்களை விட்டுருவேன். பார்க்க வீடியோ பார்க்குறவங்க விட மாட்டேறாங்க. ஏன் போட மாட்டேறாங்க? ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கு கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க கமெண்டில். அப்போ தான் தெரியுது நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றது. நீங்கள் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க. ஃபேமஸ் எல்லாம் ஆகல, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான். இப்போ இந்த த்ரில் வீடியோலாம் போடுறது இல்லை. நெக்ஸ்ட்டு இப்பவும் பிரேக்ல வந்தீங்களா? அது பழக்க தோசம். இப்போ என்ன கீர் எடுக்க போறீங்க? டவுன் கீர். என்னது செகண்டா? பஸ்ஸை பார்த்துட்டு இங்கேயும் பார்க்கணும். நமக்கு இங்கே இடம் இல்லைன்னா பஸ்ஸை பார்க்கணும், இல்லைன்னா பஸ்ஸை விட்டுறணும். பஸ்ஸை விட்டுறணும் பிரேக்ல. ஆ போயிடலாம். பஸ் மோசமானவன் புரியுதா? நீங்கள் யார்கிட்ட வேணா தப்பிக்கலாம், இந்த பஸ்காரங்கிட்ட மட்டும் தப்பிக்க முடியாது. அப்பவே ஒரு ஒரு பக்கம் இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே கீர் போடும்போது இந்த பஸ்ஸை பாருங்க. சார் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் பேசிக்கல உங்க வீடியோ. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, என்ன சார் அவருக்கு சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவரே எடுங்க எடுங்க யூடியூப் பண்ணுங்க பண்ணுங்கிறீங்க அப்படின்ட்டு. சரி நானும் வந்து பார்த்தேன். இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுச்சு இல்லை உங்களுக்கு? எனக்கு டைம் ஆச்சு, அதனால உங்களை அங்க நிப்பாட்ட போறேன் லெஃப்ட்ல. நீங்க அங்கேயும் வாக்கிங் வந்து பைக் எடுத்துப்போங்க. லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுங்க. போட்டு வண்டி ஓரம் கட்டுங்க.
கார்னர்ல என்ன கீழ பாத்து திருப்பணும். ஆனா கார்னர் லெப்ட் ஓரமா திருப்பினா டவுன் கேர் தான், ஓரமா திருப்பா நடுவுல திருப்பினா இதே கேர்ல திருப்பிடலாம். ஓகே, ஓரமா திருப்பீங்களா? ஓரமா இப்படி திருப்பேன், ஓரமா திருப்பி அந்த பைக் கிட்ட பஸ் வருதா, அப்ப பிரேக் யூஸ் பண்ணி அடுத்த கீர் என்னது, என்ன கீர் ஃபர்ஸ்ட் இங்க நிப்பாட்ட. ஆய் சொல்லிட்டு உங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சேஞ்ச் நீங்களே சொல்லுங்க.